லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்ப தொடர்பை பாருங்க. சென்னை அண்ணாநகரில் திமுக எம்பி கலாநிதியின் மேலாளரை கொலை முயற்சி செய்ததாக நடிகையும் பாஜக நிர்வாகியுமான அலிசா அப்துல்லா மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாஜக நிர்வாகி அலிசாவின் குற்றச்சாட்டும் எம்பியின் விளக்கத்தையும் தற்போது பார்க்கலாம். வந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பார்க் பண்ணக்கூடாது, அங்கே போயிட்டு பார்க் பண்ணுங்க, நிறைய பைக்ஸ் கார்ஸ்லாம் இருந்துச்சாப்போ, எம்பி வராரு, இங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது சொன்னாரு. இல்லைங்க, இங்கதான் நம்ம ப்ராப்பர்ட்டி, நாங்கள் வந்து பார்க் பண்ணிட்டு மேலே போறோம். அப்போ கரெக்டாக எம்பியோட கார் வந்துட்டு அங்கே வந்து பின்னால் அப்படியே, இப்போ இதுதான் கார்னா பின்னால் அப்படியே வந்து பார்க் பண்ணிட்டு பார்க்கலாம், இவங்க வந்து எப்படி கார் எடுக்க போறாரு பார்க்கலாம் சொல்லிட்டு பேசினாரு அந்த ஆளு. இல்லை, தேர் பீப்புள், அவங்க ஆளு பேசிட்டு அவங்க கீழே வரும்போது கார் வந்து எடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஹீஸ் வாக் அண்ட் கான் டு ஹிஸ் ஹவுஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து போனாங்க வீட்டுக்கு. போகும்போது என்னோட மாமியாருக்கு வந்து, ஏன்னா அந்த கார் வந்து என்னோட மாமியார் பேரில் இருக்கு, அப்போ டிராஃபிக் ஹூ கால் டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ரூடாக பேசினாரு, இந்த மாதிரி நீங்கள் கார்டு எடுக்கலன்னா நாங்கள் வந்து டோ பண்ணிட்டு லாக் பண்ணுவோம், இந்த மாதிரி கொஞ்சம் ரூடாக ரஃபாக பேசினாரு என் மாமியார்கிட்ட. அதாவது இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ இங்கே நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நைட் வந்து இங்கே விசிட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறப்போ அப்போ வந்து தகவல் சொன்னாங்க, இது மாதிரி மேல் வீட்டில் இருக்கிறவருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் வந்து அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ போலீஸ் வந்திருக்காங்க. நான் வந்தப்போ போலீஸ் இருந்தாங்க, நான் வந்து நான் என் வண்டியில் ஏறி நான் வீட்டுக்கு போயிட்டேன். இது தவிர எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து தெரியுது இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது இது எதுக்கு என் பேரில் தேவையில்லாமல் அவங்க வந்து இது சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. அப்புறமா தான் எனக்கு எனக்கு இது வரைக்கும் வந்து மேலே இருக்கிறவரை யாருன்னு கூட தெரியாது, இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது இல்லை பேசினது கிடையாது. இது இப்போ மற்றவங்கள்லாம் வந்தது இது ஒரு பிஜேபி நிர்வாகி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. அது வந்து அவங்க வந்து அங்கே நேற்று பேசிகிட்டு இருந்தப்போ கூட அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து நான் பாட்டு வண்டியில் ஏறி போயிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் சொல்கிறாங்க அவங்க ஒரு பிஜேபி நிர்வாகி, அவங்க வந்து இப்போ ஒரு கேஸ்லாம் என் பேரில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பிஜேபியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆப்வியஸாக வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் வர நேரத்தில் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பணும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்ப தொடர்பை பாருங்க.